அனைவருக்கும் வணக்கம். கதை கேளு கதை கேளு. கதையை எழுதியவர் திரு குமாரசாமி. கதையை வெளியிடுபவர் பிரதம் கல்வி நிறுவனம். இன்றைய கதை பறவையும் பனைமரமும். ஒரு காட்டில் தென்னை மரங்கள் தோப்பாக வாழ்ந்து வந்தன. அங்கே ஒரு பனைமரமும் வாழ்ந்து வந்தது. ஆனால் தனியாக இருந்தாலும் பனைமரம் உயரமாக வளர்ந்து மகிழ்ச்சியோடு வாழ்ந்தது. தென்னை மரங்கள் கூட்டமாக இருந்தாலும் ஒன்றுக்கொன்று சண்டை போட்டு கிளைகளை உடைத்து தங்களை சேதப்படுத்தி கொண்டன. பனைமரத்திற்கு ஒரு சின்ன வருத்தம்தான். அது என்னவென்றால், நமக்கு துணையாக யாருமே இல்லை, தென்னை மரங்களும் நம்மோடு பேசுவதில்லையே என்று வருத்தப்பட்டது. அப்போது ஒரு பறவை பனைமரத்தில் கூடு கட்ட ஆசைப்பட்டது. பனைமரமும் அதற்கு சம்மதித்தது. அந்த பறவை தனியாக இருக்கும் பனைமரத்தில் அழகாக ஒரு கூடு கட்டியது. தனது குஞ்சுகளுடன் மகிழ்ச்சியாக வாழ்ந்தது. இப்போது அந்த பனைமரம், நமக்காக ஒரு பெரிய பறவை கூட்டமே இருக்கிறது, நான் தனிமை இல்லை என்று மகிழ்ச்சியடைந்தது. இதை பார்த்த தென்னை மரங்கள் பொறாமை கொண்டு, பறவையே, நாங்கள் கூட்டமாக இருக்கிறோம், நீங்களும் கூட்டமாக எங்களுடன் வந்து கூடு கட்டி வாழுங்கள் என்றது. அதற்கு அந்த பறவை, பனைமரம் தனியாக இருந்தாலும் அதை யாரும் அசைக்க முடியாது, எந்த ஒரு இயற்கை சீற்றத்திலும் சேதமடையாமல் எங்களையும் காப்பாற்றும், உங்களால் அது முடியுமா என்று கேட்டது. தென்னை மரங்கள் பதில் பேச முடியாமல் அமைதியாக இருந்தன. பறவையின் பேச்சை கேட்ட பனைமரம் பெருமிதம் கொண்டது. இன்னும் நாம் உறுதியாக இருக்க வேர்களை ஆழமாக பூமிக்குள் செலுத்த வேண்டும் என்று மனதிற்குள் நினைத்து கொண்டது. நன்றி. நாளை வேறொரு கதையுடன் உங்களை மீண்டும் சந்திக்கிறோம்.